ஜெம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஜெம்டிவி உழவும் உணவும் என்ற வேளாண்மை நிகழ்ச்சியில் இயற்கை வேளாண்மை, இயற்கை வேளாண்மைக்கு தேவையான இடுபொருட்கள், வேளாண்மைக்கு தேவையான இயந்திரங்கள், கருவிகள், இயற்கை வேளாண்மையில் விளைவிக்கப்பட்ட உணவு தானியங்கள், மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்களை பற்றியெல்லாம் விரிவாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் சென்னை தாம்பரத்தில் ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்தில் நடைபெறக்கூடிய இயற்கை வள்ளுவம் சந்தையில் இடம்பெற்றுள்ள பல்வேறு வகையான பாரம்பரிய இயற்கை அரிசி வகைகள் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பல்வேறு வகையான உணவுப் பொருட்களில் உள்ள மருத்துவ குணங்கள் குறித்து விரிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் இப்போ நீங்க எத்தனை ஆண்டுகளாக இந்த இயற்கை உணவு தானியங்களை மக்களுக்கு விற்பனை பண்றீங்க, அதுவும் மதிப்பு கூட்டி விற்பனை பண்றத சொல்லுங்க சார். ரொம்ப நன்றி சார், இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல உங்க டிவிக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதில் இயற்கை விவசாயத்தில் நான் இறங்கி 8 வருஷத்துக்கு மேலே நாங்கள் பண்ணிக்கிறோம். 8 வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணுறீங்க? நாங்கள் ஒரு 4.5 ஏக்கர் இருக்கு. அந்த நாங்கள் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய அரிசி வகைகள், அப்புறம் பருப்பு வகைகள் இதெல்லாம் பண்ணுவோம், கொஞ்சம் மூலிகை சார்ந்த இதெல்லாம் போடுவோம். இது போக இதை நாங்கள் இதை வந்து நாங்கள் விற்பனைக்குங்கிறது வந்து ஒரு 5 வருஷமாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். 8 ஆண்டுகள் முன்பாக எப்படி எதனால் வந்து இயற்கை விவசாயத்தை வந்தீங்க, அதுக்கான காரணம் பின்னணி என்ன? அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து நம்ம அடிப்படையில் நான் ஒரு எம்டெக் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங், நான் வந்து ஒரு பொறியாளர். இப்போ நான் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் இங்கே இந்தியாலையும் சரி வெளிநாடுகள்லையும் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் வெளிநாடுகளில் எங்கெங்கே போயிட்டு இருக்கல, என்னோடய உடல் சார்ந்த நிறைய நான் பிரச்சனைகளை சந்தித்தேன் நான். ஏன்னா உணவு நான் அங்கங்கே போயில அதை சாப்பிட சாப்பிட உடல் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் சந்திச்சு ஒரு 40 வயசு கிட்ட எனக்கு நிறைய உடல் பிரச்சனைகள் ஆரம்பிச்சு. அப்போ நம்ம மருத்துவம் நம்ம அலோபதி ஆங்கில மருத்துவம் வரைக்கும் நம்ம போகிறப்ப அங்கே நிறைய ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது, அங்கே இருக்குது நிறைய ஒரு நம்ம ஹோல் பாடி நம்ம ஸ்கேன் பண்ணுறப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்குங்கிற மாதிரி பண்ணாங்க. அப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் மெடிசின்ஸ் எடுக்கணும் அப்படின்னு போகிறப்போ எனக்கு இயற்கையாகவே வந்து அலோபதி மருத்துவத்துக்கு முக்கியம் போகிறது, எனக்கு எதாவது பிரச்சனைனா சித்தா ஹோமியோபதி அப்போ தான் போகும். அப்போ நான் போகிறப்ப நான் அப்புறம் மறுபடியும் இந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு நான் சித்த மருத்துவம் இந்த மரபுசார் மருத்துவத்துக்குள்ளே போகிறப்ப அவங்க உணவு முறையை நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு எனக்கு கொடுத்தாங்க. அப்போ உணவு பத்திரங்களை நீங்கள் எந்த இயற்கை சார்ந்த உணவுப் பொருள்கிட்ட போனீங்கன்னா உங்களால் இதிலேருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்போ நான் சொல்கிறது ஒரு 11 வருஷத்துக்கு, அதாவது நஞ்சான உணவு சாப்பிட்டதுனால உடல் பல்வேறு நோய் வந்தது, அந்த நோய்க்காக வந்து மருத்துவமனைக்கு போனீங்க, ஆனால் மருத்துவர் வந்து நீங்கள் வந்து இயற்கையான உணவு சாப்பிடுன்னு சொன்னாங்க, அதுல இருந்து நீங்க இயற்கை உணவு மீது ஆர்வம் கொண்டு நீங்களும் இயற்கை உணவு சாப்பிட்டு தேடல ஆரம்பிச்சோம். தேடல அந்த காலகட்டங்களில் 11 வருஷம் இந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது. ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயே பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ற விவசாயம் ஒரு 3-4 பேர் இருப்பாங்க. அப்போ நான் அந்த காலகட்டங்களில் வந்து ஐயா நம்மாழ்வார் இருந்தார். அப்போ அவர் வந்து இந்த மீத்தேன் இதோட அந்த ஒரு எதிர்ப்பு போராட்டத்தில் அங்கே இருந்தார். அப்போ நாங்கள் அந்த போய் அவரை போய் ஒரு இடம் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சது. அப்போ அவரோட பேச்சு கேட்குறப்ப தான் எனக்கு வந்து இயற்கை உணவுங்களை ஒரு பெரிய அது மருத்துவம் சொன்னாலும் ஒரு ஆர்வம் வந்துச்சு. அவர் அப்போ பேசினார். அப்போ இந்த நச்சு கலந்த உணவு பற்றியும் அந்த இயற்கை உணவுகளை வர பற்றியும் பேசுகிறப்போ எங்களுக்கு அதில் ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சது. அப்புறம் தேடல் ஆரம்பிக்கையில் தான் இப்போ அரிசி அப்போ எங்கே கிடைக்குதுன்னு பார்க்குறப்போ சில அப்போ நம்ம வந்து அப்போ தான் அந்த பசுமை வீடு புத்தகமும் வர ஆரம்பிச்சு. அப்போ அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிறதுல அப்போ அதில் குறிப்பாக பர்டிகுலர் விவசாயிகளை பற்றியெல்லாம் போடுவாங்க. இந்த விவசாயி இங்கே விவசாயிகள் அனுபவங்களை போடுவாங்க, போடுவாங்க இது இங்கே வச்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம அவங்கள்ட்ட நம்ம கேட்டு பார்த்துறப்போ அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நம்ம வாங்கி ஆரம்பிச்சோன்னா அப்போ அந்த விவசாய முறைகளை என்ன நம்ம கேட்குறப்போ அவங்க அவங்களோட அனுபவத்தை சொல்ல ஆரம்பிச்சதா ஒரு கட்டத்தில் இது நம்மளே இது பண்ணலாம் அப்படிங்கிறது. ஏன்னா எங்களுக்கு இருந்த நிலங்கள் வந்து சும்மா விவசாயம் பண்ண சும்மா தான் போட்டு வச்சுருந்தாங்க. அப்போ அதுக்குள்ள இறங்கலாம். அதன் பிறகுதான் வந்து 8 ஆண்டுகள் முன்பாக வந்து நீங்க வந்து ரசாயன விவசாயத்திலிருந்து இயற்கை விவசாயத்துக்கு வரீங்க, அது விவசாயம் ரசாயன உணவுல இருந்து இயற்கை உணவுக்கு வரீங்க. உணவு முறைக்கு நான் அப்பயும் வந்துட்டேன். சாப்பிட்றது வாங்கி சாப்பிட்றதுங்கிறது வந்து நான் ஒரு அது நான் விவசாயம் பண்றதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கி சாப்பிடாது சாப்பிட்டா அதுல உடல் வந்து நல்ல ஆரோக்கியம் பெற்றதை நான் பார்த்த உடனே சரி இதை வந்து இப்போ அப்போதான் எனக்கு இப்போ இப்போ நம்ம தேடி தேடி ஒவ்வொருத்தராக போய்கிட்டே இருக்கணும், இது நம்மளே முயற்சி பண்ணலாமே அப்படிங்க. நம்மளுக்கு ஏற்கனவே இடங்கள் இருக்குது, அது சும்மா கிடக்குது, அப்போ பண்ணலாமே அப்படிங்கிறதுலாம் முயற்சி எடுத்து நாங்கள் ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம மண் பரிசோதனை எல்லாம் பண்ணி பார்க்கல. ரொம்ப மோசமான நிலையில் தான் மண் அந்த மண்ணை இருக்குங்கிறது. அப்போ இதை பண்ணுறதுக்கு வந்து எப்படியோ 2-3 வருஷம் ஆகலை, பரவாயில்ல நம்ம பண்ணுவோம் தான். ஒரு 2-2.5 ஆண்டுகள் வந்து அந்த மண்ணை வளப்படுத்துகிற வேலைகளை நம்ம செய்ய ஆரம்பிச்சோம். எந்த மாவட்டம் சார்? நம்ம தூத்துக்குடி மாவட்டம். தூத்துக்குடி மாவட்டத்தில் ராத்திகுளம் வட்டத்தில் ஆற்றங்கரை. ஸோ அதை நம்ம பண்ண ஆரம்பித்த உடனே தான் அதிலிருந்து தான் நம்மளுக்கு நம்ம பண்ண ஆரம்பித்தோம். ஒரு 2-2.5 வருஷத்துக்கு முன்னே தான் நம்ம விவசாயங்களே உள்ளே இறங்கும். அது வரைக்கும் நம்ம மண்ணை வளப்படுத்துகிற வேலைகள் தான் பண்ணி இது பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் அதுக்கு அந்த காலகட்டங்களில் நாங்கள் மற்ற விவசாயிகளும் வந்து இப்போ நம்ம விவசாயிகளை தொடர்கிறதில்ல சில விவசாயிகளை இப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா அந்த நாங்கள் சாப்பிட்றத பார்த்துட்டு
எங்களோட அந்த இயற்கை நம்ம உடல் நான் வந்து நோயாளிய ஒரு கட்டத்தில் இருக்கிறப்போ பார்த்த உறவினர்கள் நண்பர்கள்லாம் அப்புறம் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் நான் நல்லா தெம்பாக இருக்கிற பார்த்துட்டு ஏய் என்னப்பா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சோன்னே அப்போ நான் இந்த மாதிரி விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சேன்னா அப்போ சில பேர் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு நான் என்ன பண்ண நான் வாங்குற விவசாயிகள்டே வாங்கி அவங்களுக்கும் கொடுக்க ஆரம்பித்தேன் அப்போ நான் ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக தான் எல்லோரும் கொடுக்க ஆரம்பித்தேன் ஒரு கட்டத்தில் இதே நம்ம இது கமர்ஷியலாக பண்ணக்கூடாது ஏன் பண்ணலை ஏன்னா எல்லாருக்கும் தேவை இருக்கா ஏன்னா ஒருத்தருக்கு ரெண்டு பேரும் நான் அப்போ நிறைய பேர் வர வர நம்ம இதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறப்போ அப்போ நம்ம இது என்ன பண்ணலாம் அப்படிங்களா அப்போ விவசாயிகள்ட்ட நேரடியாக யார் யார் வச்சுருக்காங்களோ அந்த விவசாயிகள்ட்ட வாங்கி ஸோ உங்களுக்கு கொடுக்க இயற்கை விவசாயம் பண்ணுறீங்க இந்த மாதிரி மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்களையும் மக்களுக்கு வந்து நஞ்சில்லாத உணவு கொடுக்குறீங்க அதுதான் நோக்கம் உங்க வேளாண் பண்ணை இருக்கு இல்லையா அதுல வந்து எத்தனை வகையான அரிசி தானியங்கள் உற்பத்தி பண்ணி விற்பனை பண்றீங்க அரிசிகள் பாத்தீங்கன்னா ஒரு 4 வெரைட்டி போடுவோம் நம்ம சம்பாப்பட்டத்துல மட்டும்தான் போடுவோம் நம்ம 2 3 எல்லாம் போற ஒரே போடுவோம் தான் நான் சம்பாப்பட்டத்துல போடுவோம் என்ன அரிசி வகையில இப்போ நாங்க எல்லாம் போன தடவை நம்ம பண்ணி முடிச்சது வந்து வந்து சிவன் சம்பா போடுவோம் அதுக்கப்புறம் நம்ம பூங்கார் அரிசி போடுவோம் அதுக்கப்புறம் அறுபதாம் குருவை போட்டோம் அதுக்கப்புறம் இந்த சீரக சம்பா நம்ம நாட்டு சீரக சம்பா போட்டோம் ஸோ இந்த 4 வெரைட்டி போட்டீங்க அதை நம்ம 4 வெரைட்டி இங்கே இருக்குங்களா நான் இருக்கு எடுத்து காமிங்க சார் 4 வெரைட்டியும் இப்போ நார்மலாக நம்ம பண்ணுறது எல்லாமே இந்த சீரக சம்பா இந்த இது சீரக சம்பா ஆமாம் ஆமாம் இது உங்கள் வயலில் விளையக்கூடிய சீரக சம்பா அரிசி ஆமாம் ஆமாம் அடுத்ததா சார் அதுக்கப்புறம் பூங்கார்னு வரை பூங்கார் அரிசி பூங்கார் அரிசி உங்கள் வயலில் விளையுது ஆமாம் அப்புறம் சிவன் சம்பா சிவன் சம்பா இது சிவன் சம்பாவும் உங்கள் வயலில் விளையுது இயற்கை விவசாய கூட்டமைப்பு இருக்கு அந்த இயற்கை விவசாய கூட்டமைப்புல உங்ககிட்ட இருக்கிற பொருளை அவங்களுக்கு கொடுப்பீங்க உங்ககிட்ட இல்லாத பொருளை அவங்களுக்கு வாங்கிப்பீங்க வாங்கி பொதுமக்களுக்கு என்னென்ன தேவை அத்தனை நூறு வெரைட்டி நாங்கள் பண்ணுவோம் அது வந்து கிடைக்கிறத பொறுத்து ஏன்னா எந்த நெல் வகை அரிதான ஒரு வகை நெல் யாராவது விவசாயி வச்சிருக்காங்கனாலே நம்ம உடனே அவங்ககிட்ட இருந்து வாங்கி அதை அரிசி ஆக்கி மக்கள்கிட்ட கொண்டு போயிடுவோம் இதுவும் அரிசி தான் ஆமா 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 இதுக்கு பேர் ரத்தசாலி அரிசி எல்லாமே அரிசி தான் இது வந்து இப்போ நீங்க அரிசி வகைகளே இதெல்லாம் வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் ஆமா ஆமா மதிப்பு கூட்டப்பட்ட இதெல்லாம் வந்து நாட்டு வெள்ளை கொண்ட இப்போ நீங்க கடையில் போய் பார்த்தீங்கன்னா சிறு நல்ல பெருசு பெருசாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஆனால் இது நாட்டு விலை கொண்டதுல இந்த மாதிரி கொடி வகைகள் இருக்கும் எல்லாமே இயற்கை வேளாண்மை விளைவிக்கப்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் ஆமா இப்போ இது வேர்க்கடலை இது ஆமா வேர்க்கடலை வேர்க்கடலை வந்து வேற அரிசி தாண்டி வேற என்ன சார் இது வந்து காரமணிங்களா இல்ல நான் வரிசையா சொல்லிடுறேன் இப்போ நீங்க அரிசி வகையில வந்து நம்ம இப்போ பேர் வகையிலே பாத்தீங்கன்னா பறக்கும் சிட்டுன்னு ஒரு வெரைட்டி இருக்கு அது நெல்லே வந்து பாத்தீங்க அப்படின்னா நேரம் இல்லாம இப்படி மேல் பகுதி வளைஞ்சிருக்கும் அது உமி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம புடைக்கிறப்போ மற்ற நூல்லாம் ஒரு குறிப்பிட்ட வகை ஆனால் இது வந்து அப்படியே காற்றுலேயே மேலே பிறந்த அளவுக்கு ரொம்ப நைசன் அதுக்கு பேர் வச்சுருக்காங்க இது மாதிரி நிறைய வரைக்கும் ஒவ்வொரு அரிசிக்கும் ஒரு பலன் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு அடுத்து தாண்டி இந்த பருப்பு வகைகள் நீங்கள் வந்து நம்ம வந்தோம் அப்படின்னாலே இது எல்லாமே நாட்டு வெரைட்டிஸ் தான் பருப்பு வகைகள் எல்லாமே நாட்டு வெரைட்டி இந்த நம்ம இது அந்த கடலை பருப்பு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இது மணிலா வெரைட்டி தான் ஆனால் இது வந்து நம்ம இயற்கை முறையில் பயிரிடும் அதாவது நம்ம யூரியாவோ அந்த மாதிரி பண்ணாமல் இது சாண வகைகளை போட்டு அந்த இதுலேருந்து உற்பத்தி பண்ணுறது இது வந்து பச்சை பயிறு ஆமா பச்சை பயிறு இது வந்து இது நம்ம புட்டக்கடலை போடு உடச்ச கடலை புட்டக்கடலைனு சொல்வாங்க இது வந்து உங்களுக்கு பாசி பருப்பு பாசி பருப்பு அந்த பச்சை பருப்பு உடச்ச இதுல உள்ள பாசி பருப்பு ஓகேங்களா அடுத்து
அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம பருப்பு வகைகள்ல இது வந்து நம்ம அந்த சிவப்பு சோளம் வெள்ளை சோளம் ஸோ இதெல்லாம் நம்ம நாட்டு வெரைட்டி உள்ளது. அதே மாதிரி இந்த இது வந்து நரி பயிர்னு சொல்லுவாங்க. இது வந்து பயிர் பயிர்ல அயன் கண்டென்ட் அதிகமா இருக்கிறது இந்த நரி பயிரில் இருக்குது. இல்ல பருப்பு வகைகள் பருப்பு வகைகள்ல இருந்து இந்த நம்ம அதே மாதிரி நாட்டு மச்சை கருப்பு கொள்ளு இது வந்து அந்த ராஜ்மான்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம நார்மலா கடைகள் இருக்கிற ராஜ்மா வந்து அது ஹைபிரிட் வெரைட்டி. இது நாட்டு வெரைட்டி தேனி மாவட்டங்கள்ல நிறைய பயிரிடுறாங்க. இது வந்து இப்போ குதிரைவாளி சாம இந்த ஐட்டங்கள்லாம் நம்ம சுதிரவே இதெல்லாம் வந்து உங்களுக்கு விருதுநகர் மாவட்டங்கள்ல மானாவாரியில பயிரிடுறாங்க. நம்ம அவங்க கிட்ட இருந்து இது பண்ணுவோம் நம்ம. அதுக்கப்புறம் இது வந்து இப்ப இது வந்து நம்ம ஈரோடுல வந்து நம்ம ஆர்கானிக்ல மஞ்சத்தூள் பயிர் பயிரிடுறாங்க. ஸோ அதை நம்ம வாங்கி அதெல்லாம் இதில் குறுக்கி மீனால வந்து 4.5 மேல இருக்கும். இது வந்து சம்பா மிளகான்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து வாங்கி நம்ம அரைச்சி இந்த மிளகு ஐட்டம் இது ஸ்பெஷல். இது ஏன்னா இது பேரு கரிமுண்டா மிளகுன்னு பேரு. இது வந்து மார்க்கெட்ல பெரும்பாலும் இது வராது. இது வந்து திண்டுக்கல் மாவட்டங்கள்ல மலைப்பகுதியில இருக்கிற ட்ரைபல்ஸ்லயே இது பண்றாங்க. இது பெரும்பாலும் மார்க்கெட் வராது. ரொம்ப காரமானது, ரொம்ப அரிதான உணவுப் பொருட்களை வந்து வாங்கி எக்ஸ்போர்ட் பண்றீங்க. அடுத்து வந்து புல் அவுல் வகை. அடுத்து இது சிறுதானியங்கள்ல இப்ப நம்ம என்னென்ன பாரம்பரிய அரிசி பாரம்பரிய அரிசியில நம்ம என்னென்ன இப்போ நம்ம அரிசி வகைகள் பார்த்தோமோ அந்த அரிசி வகைகள் எல்லாமே அவலாவும் இருக்குது. இப்ப அது வெள்ளை ஆமா சிவப்பரிசியில இருக்குது. வெள்ளை அரிசிகளே வரும் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம அந்த மத்த நம்ம நட்ஸ் வெரைட்டின்னு சொல்றோம்ல நம்ம இந்த வெரைட்டி அதாவது நம்ம பண்ருட்டியில இருந்து நம்ம வாங்குறோம். இதெல்லாம் வந்து நம்ம நம்ம ஊர்ல விளையிற உங்களுக்கு இயற்கையில விளையிற உங்களுக்கு முந்திரி பருப்பு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உத்தரகாண்ட் அந்த பாதாம் பகுதியில விளையிற இந்த பாதாம் பருப்பு இந்த வால்நட் எல்லாமே இந்த இது கிரேப்ஸ் எல்லாமே வந்து நம்ம தேனி பகுதியில விளையிற நம்ம இயற்கை விலையில விளையிற இந்த ஐட்டங்கள். அதே மாதிரி இது வந்து இந்த இது காஃபி வந்து பாத்தீங்கன்னா இதுவும் நான் சொன்ன அதே பன்றி மலையில இயற்கையில விளையிற காஃபி விளையிறது. அவங்க எது பயிர் ஆமா எந்த அவங்க மனித முயற்சி எதுவும் கிடையாது. காட்டுக்குள்ளேயே காஃபி கொட்டைகளும் விளையும். அதை அவங்க எடுத்துட்டு வந்து அரை கையிலேயே அரை வறுத்து அரைச்சு ரெடி பண்றது. இது ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். இப்போ இந்த வெள்ளி இப்போ வந்து நம்ம அந்த பட்டர் காஃபின்னு ஒரு சிஸ்டம் எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க ஜென்ரலாக. அதாவது இந்த தொப்பை இந்த கெட்ட கொழுப்பு கொழுப்பு தொப்பை குறைக்கிறது அதுக்கு இந்த காஃபியை வச்சு யூஸ் பண்ணுறது இஸ் பெட்டர் ஒரு மெத்தட். சரி, உங்ககிட்ட இருக்கக்கூடிய இயற்கை உணவு தானியங்கள் மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் எந்த அளவுக்கு விற்பனை நடந்துட்டு சார்? இல்லை இப்போ நாங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாஸ்ட் சொந்தக்காரங்கள் தான் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் பப்ளிக்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டாக நாங்கள் ஆன்லைனில் தான் பண்ணோம். நாங்கள் வெப்சைட் ஒன்று ஓப்பன் பண்ணி த்ரூ எங்களோட வெப்சைட் மூலம் தான் நாங்கள் www.vedasar.com போட்டோம். ஸோ அதுலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு விற்க விற்பனை பண்ண ஆரம்பித்தோம். இது போக தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க தான் விற்பனை பண்ண ஆரம்பித்தோம். சொந்தக்காரர் கொடுத்தீங்க, நண்பர்கள் கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் தான் புது தளத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வெப்சைட் நம்ம ஆன்லைன் மூலம் பொது மார்க்கெட் வந்த பிறகு நான் நல்லபடியாக விற்பனை போயிட்டு இருக்கா. இது அதாவது இது வந்து இப்போதைக்கு நாங்கள் வந்து பெரிய லெவல் அப்படிங்கலாட்டாலும் ஓரளவுக்கு ரீச் ஆகிட்டு இருக்கு. அதான் நாங்கள் ஆரம்பித்த காலகட்டங்கள் இருந்த விட இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட நிறைய விழிப்புணர்வு இருக்குது. வாங்குறேன்னு சாப்பிடுங்கிற எண்ணமும் மக்கள்கிட்ட அதாவது இயற்கை அதாவது விவசாயிகளும் இயற்கை நோக்கி போயிட்டு இருக்காங்க. நுகர்வர்களும் இயற்கை உணவு தானியங்கள் மீது ஆர்வம் வந்துட்டு இருக்காங்க. நான் இன்னொன்னு இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புறேன். செயற்கையில பண்ற அந்த செயற்கைங்கிற மீன்ஸ் வந்து நம்ம அந்த மருந்துகள் பயன்படுத்தி அதாவது மருந்துகளோட ரசாயன உரம் ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்தி உரங்களை விட இயற்கை விவசாயத்துல பண்றது லாபகரமானதா இந்த காலகட்டத்தில். விவசாயமும் லாபம் தான். ஆமா, இந்த மதிப்பிட்ட உணவுகளும் லாபம் தான். நேரடியாக நாங்கள் விற்பனை பண்றோம். நம்ம யாரும் இடைத்தரகர் எதுவும் இல்லாம நேரடியாக விற்பனை பண்றதுனா இது வந்து இன்னைக்கு லாபமான தொழிலா தான் இருக்கு. லாபமான தொழிலா இருக்கு. இதை வந்து நம்ம பெரிய லெவலில் பண்ணுறப்போ நல்லா கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி பெரிய லெவலில் நிறைய பேர் பண்ணுறாங்க, நல்ல முறையில் இருக்குது. இன்னும் ஆனால் இன்னும் வருங்காலங்களில் இதனோட வளர்ச்சி வந்து ரொம்ப அபரிமிதமாக தான் இருக்கும் போது. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு ஜெம்டிவி உழவும் உணவும் என்ற வேளாண்மை நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.